நெக்ஸ்ட் எந்த தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை கவனிங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. கேவலத்திலையும் கேவலம், யார் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் கூட ஒரு வேல்யூபிள் ரீசனுக்காக தான் ஜட்ஜஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு நிலமை அப்படி இல்லை. நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த யூஜிசி வந்து கவுண்டர் ஆஃப் வித்தாபீட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டாங்க. அதாவது கவுண்டர் ஆஃப் வித்தாபீட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம யூனிவர்சிட்டி வந்து அபித்தாபீட் சப்மிட் பண்ணுவாங்க, தமிழில் பிரமாண பத்திரம் சொல்லுவாங்களே அப்படி சப்மிட் பண்ணாங்கன்னா, அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து கவுண்டர் ஆஃப் வித்தாபீட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது இப்போ நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சது. நான் கூட நினச்சேன் கவுண்டர் ஆஃப் தான் சப்மிட் பண்ணலை போல், அதுக்காக தான் கேஸ் வந்து தள்ளிக்கிட்டே போகுது அப்படி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதை நான் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட எதுவும் நெகட்டிவாக ஷேர் பண்ணிக்கல, அப்படி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது இல்லை இப்போ மேட்டர். இந்த கேஸுக்கு வந்து நியூ கவுன்சிலாக வந்து புதுசாக மிஸ்டர் கார்சன் சுவாமிநாதன் சொல்லி ஒருத்தர் என்டர் ஆகியிருக்காங்க, பழைய ஆள் கிடையாது. பட் இப்படி என்டர் ஆகணும்னா, அதாவது புதுசாக இப்படி என்டர் ஆகணும்னா, கோர்ட்டுக்கு வந்து இயர்லியராகவே நான் அப்பியரன்ஸ் ஆகணும்னு சொல்லணும். அப்படி சொல்லாததுனால மிஸ்டர் கார்சன் சுவாமிநாதன் நேமையும் இந்த கேஸில் வந்து பெட்டிஷனர் அட்வொகேட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ். இதுதான் மேட்ரு. அதுவும் ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ் வந்து. அதாவது இந்த நாடகத்திலலாம் சொல்லுவாங்களே, அவருக்கு பதில் இவர். ஸோ இந்த லட்சணத்துக்காக தான் கேஸை வந்து இப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி, இன்றைக்கி நடந்த கேஸுக்கு நெக்ஸ்ட்டு இயரிங் டேட்டு என்றைக்கு போட்டிருக்காங்கன்னா ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்க. July 21 கொண்டு போய் இந்த போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா June 30, அப்போ இன்னும் 20 நாள் இருக்குது. ஒன்றும் சரியாக படுற மாதிரி தெரியல. அதுக்கு இந்த கேரளா ஹைகோர்ட்டில் போகிற கேஸ் கூட கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி தான் தோணுது. அதுக்கான ஹியரிங் பார்த்தீங்கன்னா வர 4ஆம் தேதி வருது, அது கூட கரெக்டாக போயிட்டு இருக்குது. பட் இது ரொம்ப